வணக்கம் மக்களே, நான் மாமா ஜாக்சன். இந்த வீடியோ க்வெஸ்சன் செலக்ஷன் வந்து எக்ஸாமுக்கு ரொம்ப 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 முக்கியம் அப்படின்னு சொல்றதுக்கான வீடியோ தான். அதை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி, நீங்க நம்ம வீடியோ கோர்ஸ் டெஸ்ட் பேக்கேஜ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வச்சிருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாம் இருக்கு பாத்தீங்களா, ரியல் எக்ஸாம். அந்த இடத்துல நம்ம அப்ப இருக்க ப்ரெஷர்ல ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி அட்டன் பண்ணுவாங்க எக்ஸாம். இந்த க்வெஸ்சன் செலக்ஷன்ன்றது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, போன எஸ்பிஐ கிளர்க் பிலிம்ஸ்ல வந்து சும்மா ஏனோ தானான்னு அட்டன் பண்ணாங்க பாத்தீங்களா. அவங்கலாம் ஒரு 25 to 28 மார்க்கும் கரெக்டா க்வெஸ்சனை ஆர்டரா செலக்ட் பண்ணி அட்டன் பண்ணவங்க 35 to 35 எடுத்தாங்க. ஸோ எஸ்பிஐ கிளர்க் பிலிம்ஸ்லயும் ரீசனிங்ல 35 to 35 எடுக்க முடியும். ஸோ அது எப்படி? ஸோ க்வெஸ்சன் செலெக்ஷன் தான், ஒரு க்வெஸ்சனை ஆர்டரா செலக்ட் பண்ணி போனோம்னா வந்து ஈஸியா போட முடியும். சார், க்வெஸ்சன் செலெக்ஷன்னால என்ன 35 to 35 வந்துருமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா, ஒரு 35 க்வெஸ்சன் இருக்குன்னா அதுல ஒரு 5 க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் லைட்டா ட்விஸ்டடா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரே ஒரு பசில் ட்விஸ்டடா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன செஞ்சிருவோம்னா, அந்த கஷ்டமா இருக்க க்வெஸ்சனை ஃபர்ஸ்டா எடுத்து அட்டன் பண்ணோம்னா அதுலயே நிறைய டைம் இழுத்துரும். கஷ்டமான க்வெஸ்சனை நீங்க முன்னாடி செலக்ட் பண்ணி அட்டன் பண்ணீங்க அப்படின்னா டைம் இழுத்துரும். ஸோ அப்ப நமக்கு ஒரு 20 மார்க்கை தாண்டி வராது. ஸோ க்வெஸ்சன் செலெக்ஷன் ரொம்ப முக்கியம். சார், அப்ப ஈஸியான க்வெஸ்சனை செலக்ட் பண்ணா 35 வந்துருமா? வரும். எப்படி வரும்னா, ஈஸியான க்வெஸ்சன் ஒரு 20 ஃபர்ஸ்ட் நீங்க சூஸ் பண்ணி போடும்போது உங்களுக்குன்னு ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆகும், சரிங்களா? உங்களுக்கும் அந்த ரியல் எக்ஸாமும் கரெக்டான ஒரு வேவ் லென்த் கிடைக்கும். ஸோ ஒரு கஷ்டமான க்வெஸ்சனையும் கரெக்டான ஆங்கிள் யோசித்து ஈஸியா உங்களால சால்வ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஈஸியானதெல்லாம் முடிச்சிடணும், அப்புறம் தான் கஷ்டமானதை அப்ரோச் பண்ணணும் நீங்க ரியல் எக்ஸாம்ல. இப்ப நீங்க மார்க் எடுக்கும் போதும் சரி, ரியல் எக்ஸாம்லயும் சரி, சைட்ல நம்பர் வருமா? இப்ப ரீசனிங் செக்ஷனுக்குள்ள நீங்க நுழையிறீங்க, சைட்ல பாத்தீங்கன்னா க்வெஸ்சன் நம்பர் இருக்கும், 1 to 35 வரையும். நீங்க அந்த 1 to 35 ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க. இப்ப நான் என்ன செய்வேன் தெரியுமா, ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா, ஒன்னா நம்பரை கிளிக் பண்ணுவேன், டக்குனு 5 நம்பரை கிளிக் பண்ணுவேன், டக்குனு 10 நம்பரை கிளிக் பண்ணுவேன், டக்குனு 15 கிளிக் பண்ணுவேன், டக்குனு 20 கிளிக் பண்ணி இப்படி 5 க்வெஸ்சனா தள்ளி தள்ளி க்வெஸ்சன் பேப்பர் எப்படி இருக்குன்றத ஃபர்ஸ்ட் 1 நிமிஷத்துல அனலைஸ் பண்ணிடுவேன், சரிங்களா? அந்த கெப்பாசிட்டி கண்டிப்பா உங்களுக்கு வரும். அதை நெக்ஸ்ட் கொடுத்து பார்க்கும் போதே அந்த க்வெஸ்சன் பேப்பர்ல உள்ள ரீசனிங் ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கான்னு நம்மளால அதை உணர முடியும், புரியுதுங்களா? இது ஆரம்பத்துல பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணேன்னு பாத்தீங்கன்னா, சில சீனியர்ஸோட டிப்ஸ்னால அப்படியும் ட்ரை பண்ணி பார்த்தேன். என்ன ட்ரை பண்ணி பார்த்தேன்னா, இப்ப க்வெஸ்சன் பேப்பருக்குள்ள போறேன், சரிங்களா? எனக்கு ஒரு மெமரி பவர் அவ்வளவு இல்லை. நான் என்ன செய்வேன், ஃபர்ஸ்ட் 1 நம்பர் க்வெஸ்சனை போய் பார்ப்பேன் என்ன இருக்குன்னு. அதுக்கப்புறம் ஒரு 5 நம்பர் க்வெஸ்சனை தள்ளி கிளிக் பண்ணுவேன். அங்க சிலாயிசம் இருக்குன்னா மார்க் பண்ணி வைப்பேன் அங்க, சரிங்களா? ஒரு மார்க் ஃபார் ரிவ்யூ மார்க் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த சிலாயிசம் 5வது க்வெஸ்சன் இருக்குன்னா அதை மார்க் பண்ணி வைப்பேன். டக்குன்னு 10வது க்வெஸ்சன் போவேன், அங்க எதுவும் ஆல்ஃபானியம் இருக்குன்னா அங்க ஒரு மார்க். அடுத்து ஒரு பெரிய கஷ்டமான பசில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 க்வெஸ்சன் தள்ளி அதை மார்க் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 5 க்வெஸ்சன் தள்ளி ஒரு கோடிங் டி கோடிங் இருக்குன்னா அங்க மார்க் பண்ணுவேன். டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 6-7 மார்க் பண்ணிருக்கேன்னா டக்குனு இதை முடிச்சோடனே அந்த மார்க்கை கிளிக் பண்ணுவேன். ஏன்னா மேக்சிமம் 90% க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா வரிசையா தான் இருக்கும். இப்ப சிலாயிசம் இருக்குன்னா தொடர்ந்து ஒரு 4 க்வெஸ்சன் 5 க்வெஸ்சன் சிலாயிசம் தான் இருக்கும். கோடிங் டி கோடிங் வரும்னா தொடர்ந்து 4-5 க்வெஸ்சன் கோடிங் டி கோடிங் தான் இருக்கும். ஆல்ஃபானி வரைக்கும் வரும்னா தொடர்ந்து 4-5 ஆல்ஃபானி வரைக்கும் தான் இருக்கும். ஸோ நான் என்ன செய்வேன், அப்படி மார்க் பண்றேன் பாத்தீங்களா, அது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸி ஆகுது. நான் அந்த ஒரு 1 to 2 நிமிஷம் டக்கு டக்கு டக்குன்னு க்வெஸ்சன் எங்கெங்க இருக்குன்னு பார்த்து அதை மார்க் பண்ணி வச்சுட்டு வச்சுங்களேன். இதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கூடாது. உங்களுக்கு வரலன்னா அதை விட்டுறணும். இந்த நேக்கு உங்களுக்கு வரலன்னா நீங்க பாட்டுக்கு எப்பயும் போறது போல போயிருங்க. பட் இது ஒரு நேக்கு, சரிங்களா? என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனை மார்க் பண்ணிடுவேன் ஈஸியா இருந்துச்சுன்னா. அதுக்கப்புறம் 3 க்வெஸ்சன் அந்த டாபிக் உடையதே தான் இருக்குன்னு சொல்லி அடுத்து 5வது க்வெஸ்சன் போவேன். 5வது க்வெஸ்சனை மார்க் பண்ணுவேன் சிலாயிசம் இருந்துச்சுன்னா. அடுத்து 5 க்வெஸ்சன் சிலாயிசம் தான் இருக்கணும். அடுத்து 15வது க்வெஸ்சனை போவேன், புரியுதுங்களா? நான் சொல்றது அங்க போய் மார்க் பண்ணி வச்சேன்னா எனக்கு டக்கு டக்குன்னு க்வெஸ்சனை வந்து அட்டன் பண்றது ஈஸியா இருக்கும். ஒரு ஆர்டர் அங்கேயே நான் ஆர்டர் பண்ணிடுவேன். நான் சொல்றது புரியுதா? அங்கேயே ஆர்டர் பண்ணிடுவேன். கஷ்டமான க்வெஸ்சனை மார்க் பண்ணாம விட்டுருவேன் அங்க, சரிங்களா? ஈஸியானதான் மார்க் பண்ணிருக்கேன்னா டக்கு 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 டக்குன்னு அந்த நம்பரை வந்து மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துருப்பேன். அந்த நம்பரை டக்கு 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 டக்குன்னு கிளிக் பண்ணி டக்கு 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 டக்குன்னு ஈஸியா உள்ளதெல்லாம் முடிச்சிருவேன். அப்புறம் என்ன செய்வேன், நான் மார்க் பண்ணாம விட்டுருப்பேன்ல, அது வந்து கொஞ்சம் லைட்டா உழப்புற மாதிரி இருக்கும். கடைசியா அதை எடுத்து அட்டன் பண்ணுவேன். மேக்சிமம் பிகனர்ஸ் ஆவரேஜ் பெர்ஃபார்மர் அபவ் ஆவரேஜ் பெர்ஃபார்மர் வந்து சீட்டிங் பஸ்ல கடைசியா எடுங்க. ஆசையை தூண்டும், க்வெஸ்சன் ஈஸியா இருக்க மாதிரி நமக்கு கண்ணுக்கு தெரியும்.
ஸ்டார்டிங்லேயே போய் சீட்டிங் பசில் அட்டன் பண்ணிடக்கூடாது. எவ்வளோ ஈஸியாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் சீட்டிங் பசில் வந்து கடைசியாக தான் அட்டன் பண்ணும். க்வெஸ்சன் செலெக்ஷன்னா ரொம்ப முக்கியம். நீங்கள் ஈஸியாக முடிச்சுட்டு சீட்டிங்குள்ளே வரும்போது யோசிக்கிற தன்மை வரும். நேக்கா டக்கு டக்கு டக்குன்னு அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கண்ணுகள் பார்க்கும். ஆனால் வெக்ஸாக இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், நமக்கு ஈஸியான க்வெஸ்சனே கஷ்டமாக தெரியும். அதனால தான் சீட்டிங் பஸ்ஸில் கடைசி அடிக்கணும். ஸோ நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் உங்களுக்கு ஆப்டிடியூட்லையும். ஆப்டிடியூட்ல பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு சிம்பிளிஃபிகேஷன் இருக்குன்னா அஞ்சையுமே அட்டன் பண்ணியே ஆகணும்ட்டு அடிக்கக்கூடாது. அஞ்சில் ஒரு சிம்பிளிஃபிகேஷன் வந்து நம்ம டைமை குடிக்கிற மாதிரி இருக்கும். ஒருவேளை அப்படி இருக்குன்னா அதை பார்க்கும் போதே ஸ்கிப் பண்ணிட்டு அஞ்சில் நாலு சிம்பிளிஃபிகேஷன் போட்டால் கூட ஓகே, அடுத்து குவாட்ரடிக் இருந்தால் அதுக்கு போயிடணும், இல்லைன்னா மிஸ்ஸிங் நம்பர்னால் அதுக்கு போயிடணும். நீங்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறீங்க தெரியுமா, ஒரு மிஸ்லனியஸில் ஒரு அஞ்சு குவாட்ரடிக்கு ஒரு அஞ்சு சிம்பிளிஃபிகேஷன் அஞ்சு மிஸ்ஸிங் நம்பர் வருதுன்னா அந்த பதினஞ்சையுமே நான் போட்டாகணும், இதை ஃபஸ்ட்டு முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த பதினஞ்சில் ஈஸியானதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு கஷ்டமானதை விட்டு வச்சுட்டு அடுத்தலாம் முடிச்சுட்டு வந்து அதை கடைசியாக முடிக்கணும். நான் சொல்றது புரியுதா? ஏன்னா ஒரு அஞ்சு சிம்பிளிபிகேஷன்ல ஒரு சிம்பிளிபிகேஷன் லைட்டா நமக்கு யோசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த நாளான சப்பையா இருக்கும். இந்த நாளையும் ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ள முடிச்சிருவீங்க. ஆனா இந்த இன்னொரு ஒரு சிம்பிளிபிகேஷனுக்கு ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த ரெண்டு நிமிஷம் டைம் குடிக்குதுன்னா அதை ஸ்கிப் பண்ணணும். ஸோ க்வெஸ்சனை நீங்க தான் பார்க்கும் போதே செலக்ட் பண்றதை ஸ்கிப் பண்றதை பண்ணணும். நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்ல வந்த நேக்கு என்னன்னா, இந்த க்வெஸ்சனை மார்க் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் ஈஸியான வேயா இருக்கும். ஏன்னா நமக்கு கண்ட்ரோல் இருக்காது அந்த பதட்டத்தில். இப்போ ஒரு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு ஒன்னே ஐயோ எதெல்லாம் அட்டன் பண்றது அப்படியே ஒரு உழப்பலாகும். ஸ்டார்டிங் ஒரு 30 seconds வந்து ஒரு உழப்புன்னு உழப்புவோம். அதை உழப்பாம நீட்டா ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன்ல இருந்து ஒரு 35th க்வெஸ்சன் வரையும் டப்பு டப்புன்னு 5-5 க்வெஸ்சனா தாண்டி தாண்டி ஈஸியா உள்ளதெல்லாம் மார்க் பண்ணிட்டே போங்க, சரிங்களா? அப்போ ஒரு 5 இடம் மார்க் ஆயிருக்கும். அந்த 5 இடத்துல போய் ஃபர்ஸ்ட் 25 க்வெஸ்சனை முடிங்க. அடுத்து ஒரு 10 உழப்புற மாதிரி இருக்கும். அந்த 25 முடிச்ச உடனே உங்களுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும். அதுக்கப்புறமா அந்த 10 அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும், சரிங்களா? ஈஸியானதை ஃபஸ்ட்டு போடணும். ஸோ அதை வந்து இப்படி மார்க் பண்ணி வச்சுட்டு போட்டோம்னா இன்னும் வந்து சிம்பிளாக இருக்கும், சரிங்களா? மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஓடிடக்கூடாது, சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கணும், சரிங்களா? இந்த புதுசாக வர பயப்பிள்ளைகள்லாம் வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து சார் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்க மாட்டேன் சார் அப்படின் வாங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கணும். நீங்கள் மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்து அட்டன் பண்ணி முடித்த பிறகு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கணும். இல்லை சார், இப்போ டாப்பர்ஸ்லாம் இருக்கான்ல, அவன் இஷ்டத்துக்கு எந்த க்வெஸ்சன் எடுத்தாலுமே 35 அடிச்சு முடிச்சுருவான் ரீசனிங்கில், அவனுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நான் பேசுறதுனாலே இந்த பிகனரு ஆவரேஜ் பெர்ஃபார்மர் உங்களுக்காண்டி தான். ஸோ தயவு செய்து க்வெஸ்சன் செலக்ட் பண்ணுறது கரெக்டாக செலக்ட் பண்ணுங்க, மார்க் இன்க்ரீஸ் ஆகும், சரிங்களா? அதாவது 5 மார்க்காவது கூட வருங்கயா. இப்போ நீங்கள் ஒரு வேலை போறீங்க, ஒரு ஒரு உழப்பு உழப்புன்னு உழப்பி ஒரு 25 மார்க் எடுக்கிறீங்கன்னா கரெக்டாக க்வெஸ்சனை சூஸ் பண்ணி போனீங்கன்னா ஒரு 30-35 மார்க் உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன் செலெக்ஷன் ஆஃப் க்வெஸ்சன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எக்ஸாமில் ஒரு முக்கியமான கீ ஃபேக்டர்னே வச்சுக்கலாம். ஸோ கரெக்டாக க்வெஸ்சனை செலக்ட் பண்ணி அடிங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும் உங்களால். ஒருவேளை இந்த கம்மி மார்க்கெல்லாம் 20 கம்மியாக ரீசனிங்கில் வாங்குறீங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன அந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனை செலக்ட் பண்ணணும், அடுத்த நாளுமே அந்த டாப்பிக்கோட தான் இருக்கும். அடுத்து 5th க்வெஸ்சனை செலக்ட் பண்ணும், அடுத்து 10th க்வெஸ்சனை செலக்ட் பண்ணும், 15th செலக்ட் பண்ணும். இப்படி செலக்ட் பண்ணும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதை சூஸ் பண்ணலாமா வேணாமா. வேணாம் நினைக்கிறத மார்க் பண்ணாதீங்க, வேணுன்றத மார்க் பண்ணுங்க. ஸோ அப்படி ஒரு 4 இடம் மார்க் ஆயிருந்துச்சுனாலும் தொடர்ந்து அதில் 4-5 க்வெஸ்சன் இருக்கும், ஒரு 20 மார்க்கை சொலையா டக்குன்னு ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம், சரிங்களா? ஸோ இதை தான் உங்கள்ட்ட சொல்ல விரும்புகிறேன். ஸோ இந்த செலெக்ஷன் ஆஃப் க்வெஸ்சன் செலெக்ஷனை வந்து நீங்கள் ரியல் எக்ஸாமில் வந்து அதை உணருவீங்க, சரிங்களா? ஸோ இதை தான் உங்கள்ட்ட சொல்லணும்னு நினச்சேன். உங்களுக்கு விடைபெறுவோம் ஜாக்சன் டின் வெற்றி நமதே. வெறித்தனமாக உழைங்க, கடைசி 2 எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்கன்றதை பாருங்கள். கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம். இந்த 8 வெறித்தனமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வெற்றி நமக்கு தான், சரிங்களா? உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். டாடா.